ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைஸ் வாட்டர் அண்ட் க்ரீன் டீயை வச்சு ஒரு ஃபேஸ் ஷீட் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா, ரைஸ் வாட்டர் அதாவது கொஞ்சம் அரிசி, அதாவது ஒரு கால் கப் ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்த அந்த வாட்டர், அந்த தண்ணி, இது ஒரு ஹாஃப் அ கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் டீ, இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த க்ரீன் டீ பேக்கெட் ஒன்று. ஸோ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் டீ பேக்கெட்டை வந்துட்டு இந்த ரைஸ் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் இப்படி இருக்கட்டும், இந்த க்ரீன் டீயோட எசன்ஸ் எல்லாம் இந்த வாட்டரில் நல்லா இறங்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம ஆக்சுவலி வெட் வைப்ஸும் யூஸ் பண்ணலாம், பட் காட்டன் கிளாத் இன்னும் நமக்கு நேச்சுரலாக இருக்குன்றதுனால காட்டன் கிளாத் எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காட்டன் கிளாத்தை என்ன பண்ணணும்னா, டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த காட்டன் கிளாத்தோட சைஸ் என்னென்னா, அப்ராக்சிமேட்டாக உங்கள் ஃபேஸோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் இங்கேருந்து காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக இங்கே வந்து ஃபோர்ஹெட் வரும், இங்கே வந்து ஐஸ் வரும், இங்கே வந்து நோஸ் வரும். ஸோ நோஸ்னால் நமக்கு மூச்சு விடுற இடம் கிட்டத்தட்ட இங்கே வரும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்படி எடுத்து அவ்வளோதான், இங்கே இந்த டிஸ்டன்ஸ்க்கு கட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஐஸ் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, லிப்ஸும் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்துட்டு ஐஸ்லேயும் லிப்ஸ்லேயும் கண்டிப்பாக இந்த பேக் வந்து, அதாவது இந்த சல்யூஷன் வந்து பட்டா வந்து அந்த டேனு, அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன், இது எல்லாத்துக்குமே இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வந்து அந்த ஏரியா வந்து கட் பண்ண வேண்டாம். ஸோ இது மட்டும் இது பண்ணால் போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம இதை இதில் நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கோம். இதோட எசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இதில் இறங்கணும். ஒரு ஃபியூ மினிட்ஸில் இதோட எசன்ஸ் வந்து இந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். ஸோ இதோட எசன்ஸ் வந்து ஓரளவு இதில் நல்லா இறங்கிடுச்சு இந்த தண்ணியில். ஸோ இதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வாட்டரில் வந்து இந்த காட்டன் கிளாத்தை எடுத்து இப்படி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இதை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப இல்லை, லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி வெளியில் வராத அளவுக்கு பண்ணிவிட்டு இந்த மாஸ்க், இந்த இதை வந்து கிளாத்தை அப்படியே உங்கள் ஃபேஸில் நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா ஃபுல் ஃபேஸும் கவர் பண்ணுற மாதிரி இந்த கிளாத்தை வந்து வச்சிடணும். வச்சுட்டு இந்த கிளாத் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்தால் போதும். இல்லை, ஆக்சுவலி ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 30-35 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோ நேரம் டைம் இல்லை அப்படின்னா, மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் இந்த கிளாத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிடலாம். இவ்வளோ தான் இந்த ஃபேஸ் ஷீட்டு. ஸோ இதுக்கு வந்து ஃபேஸ் பேக்குக்கும் ஷீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரியான க்ரீன் டீ வாட்டர், ரைஸ் வாட்டர்லாம் நம்ம டைரெக்டாக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண முடியாது, ரொம்ப வாட்டரியாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி ஷீட்லேயோ இல்லை கிளாத்லேயோ நம்ம டிப் பண்ணி ஃபேஸில் வந்து ஷீட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஸ்கின்னுக்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகும். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். மெயினாக வந்து இந்த ரைஸ் வாட்டரும் க்ரீன் டீயும் எதுக்கு நல்ல பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் போர்ஸ் நல்லா ட்ரீட் பண்ணும், அப்புறம் வந்துட்டு ஸ்கின்னை வந்து டைட்டாக மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ரெண்டுத்துலேயுமே. இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.